மாதமாக ஒருத்தர் இன்டர்வியூக்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் சினிமா ஷெட்யூல் அது இதுன்னு பயங்கர பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார் நேற்று தான் திடீர்னு ஒரு ட்விட்டரில் ஒரு சமச்சீர் கேள்வி பற்றி ட்விட் போட்டு ட்ரெண்ட் ஆனார் எங்கேயே இருக்கீங்க சென்னையில் தான் இருக்கீங்களான்னு கேட்டேன் ஆமா அப்போ சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னாரு ஒரு இன்டர்வியூ வச்சுக்கலாமான்னு கேட்டேன் ஒரு தாராளமாக வச்சுக்கலாமே அப்படின்னாரு அஜய் பாலாஜி சமச்சீர் கல்வியிலிருந்து அவர் போட்ட ட்விட்டிலிருந்தே நம்ம பேட்டி ஆரம்பிப்போம் ஓகே பிரதர் நீங்கள் படித்தது மெட்ரிக்கா ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி நான் படித்தது வந்து ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இது ரெண்டு தான் நான் படித்தேன் சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்து சில வருஷம்லாம் நான் படிக்கவே இல்லை அதுக்கப்புறம் டுவெல்த்து ஃபெயில் ஆனேன் அதுக்கப்புறம் திருப்பி அட்டம் எழுதி ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுத்தேன் முதல் வாட்டி மேக்ஸில் ஒன் இயர் கழித்து திருப்பி எழுதி நூற்றி மூணு மார்க் எடுத்தேன் இதுதான் என்னோட பேக்ரவுண்ட் நான் ஐசிஎஸ்சி ஸ்கூல்லேயும் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் படிக்கல படிக்கல கிளாரி ஆனால் நேற்று ஒரு ட்விட் போட்டது பயங்கர சர்ச்சையாச்சு இல்லை சாட்சியர் கல்வி நீங்கள் ஒரு ஆர்டிகல் விகடன் வெப்சைட்லேயே ஏதோ ஒன்று ஆர்டிகல் எழுதினீங்கன்னு நினைக்கிறேன் அதோட கண்டினியூஷன் மாதிரி இதை கேட்குறீங்க பயங்கர சர்ச்சையாச்சு அப்படின்னா வந்து என்னென்னா எனக்கு மொத்தம் என்ன ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் பீப்புள் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ பயங்கர சர்ச்சை என்னென்னா ஃபாலோ பண்ணுற எல்லாருமே சீ என்னடா இப்படி பண்ணிட்டியே இது ரொம்ப மோசம் இது கேவலமாக அப்படின்லாம் திட்டினா ஓகே மொத்தமே அதில் ஒரு நூறு பேர் அந்த நூறு பேரும் வந்து எப்படி அப்படின்னா அவங்க மூஞ்சியே இருக்காது வேறு ஒரு ஃபோட்டோ திரை ஃபோட்டோ இருக்கும் அதாவது லென்ஸ் படம் சூப்பராக இருக்குன்னு இவங்களாம் விமர்சனம் எழுதுவாங்க அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பிட்டு வீடியோ வந்தால் ஷேர் பண்ணுவாங்க நான் எதுக்காக இதை பற்றி பேச ஆரம்பிச்சேன்னா நீட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் எடுத்துகிட்டு வந்தாங்க திடீர்னு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் வந்து மெடிசன் படிக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படி சொன்னாங்க இது வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் எஜுகேஷனே இந்தியா ஃபுல்லாக ஸ்டாண்டர்டாக இருக்காங்கிறதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஒரிசாவில் இருக்கிற பையன் ஒன்று படிப்பான் பீகாரில் இருக்கிற ஒரு பையன் படிப்பான் தமிழ்நாட்டில் ஒருத்த ஒரு சிலபஸ் படிப்பான் ஸோ இந்தியா ஃபுல்லாக முதல்ல யூ ஸ்கூல் எஜுகேஷனை யூனிஃபார்மாக சமச்சீராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சரி இப்போ இது டூ தௌசண்ட் செவன்டின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நீட்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வர போகிறோம் அஞ்சு வருஷம் டைம் இருக்குது ஸோ இந்தியா ஃபுல்லாக மற்ற போர்டெலாம் எல்லாம் பேசி ஒரே மாதிரி சிலபஸை கொண்டு வாங்க அஞ்சு வருஷம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நீட்டில் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது நியாயம் இதுதான் என்னோட ஒப்பீனியன் ஸோ நேற்றுக்கு வந்து யாரோ எங்கேயோ யாரே தெரியாது எனக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இங்கிலீஷில் இப்படி கேட்குறான் உடனே ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து சசி தோரு மாதிரி பேசுகிறான் அப்படின்னு உடனே சமச்சீர் ஸ்டூடெண்ட் வந்து டே என்னடா ரெண்டு ஃபாரின் காரணங்க பேசிக்கிறாங்கன்ற ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் இது என்னன்னா சமச்சீர் கல்வி கேவலம்னு கிடையாது ஆனால் இப்போவும் சொல்கிறேன் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப கம்மியான தரத்தில் இருக்குது இதில் படித்த தானே நாசாக்கு ஒரு சேட்டலை கண்டுபிடிச்சா உடனே ஃபோட்டோலாம் மீம்லாம் இப்போலாம் மீம் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணலாம் அட்மிட்டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டால் அதுதான் உண்மைன்ற மாதிரி ஆகிடுது கரெக்ட் நாசாவில் கண்டுபிடிச்சா சூப்பர் தான் இருபது இருபத்தஞ்சி லட்சம் குழந்தைங்க படிக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு பையன் அவனோட புத்திசாலித்தனத்தால நாசா கண்டுபிடிச்சான் மீதி இருபத்தி நாலு லட்சம் பேர் இருபத்தி நாலு லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அந்த அத்தனை பேர் என்ன இங்கேருந்து படிக்கிற ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் டெல்லியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் மற்ற இன்ஸ்டியூட் ஐஐடி ஐஐஎம்லலாம் வந்து என்ட்ரன்ஸ் எழுத போகிற பசங்களாம் வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க நம்மளோட கல்வித்தரம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருக்குது நாங்கள் இங்கே ஸ்டேட் டாப்பர்ஸாக வந்து மற்ற பெரிய ஊருக்குள்ள இருக்கிற காலேஜ் போகிறோம் அங்கே எங்களுக்கு எதுவுமே தெரிய செய்து தயவுசெய்து கல்வித்தரத்தை உயர்த்துங்க சமச்சீர் கல்வி வேணும் பட் ஆனால் இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடாது அப்படின்றத என்னோட க அத நான் அந்த ட்வீட்டில் போட்டிருந்தேன் இதை வந்து யாரோ ஒரு பைத்திய மாதிரி கற்றிட்டு இருக்கிற நூறு பேருக்கு எனக்கு பதில் சொல்ல தோணல எப்படிலாம் பேசினாங்கன்னா கலைஞர் எடுத்துகிட்டு வரதுனால எடுத்துகிட்டு வந்ததுனால் இது எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு கலைஞர் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இது யார் எடுத்து வந்தாலும் சூப்பர் சிஸ்டம் சமச்சீர் கல்வின்றது என்ன தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சிலபஸ் படிக்கணும் ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன ஆச்சு இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எவ்வளோ சிபிஎஸ்சி ஸ்கூல் உருவாக பாருங்க எவ்வளோ ஐசிஎஸ்சி சிலபஸ் ஸ்கூல் உருவாகிருக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க ஓ சமைச்சீர்னா கம்மி ஸ்டாண்டர்ட் நான் சிபிஎஸ்சி ஸ்கூல்லாக மாற்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எத்தனை சிபிஎஸ்சி ஸ்கூல் உருவாயிருக்குன்னு பார்த்தாலே இதுக்கு ஆன்சர் தெரியும் இப்போ தான் சர்ச்சையு சர்ச்சையாக இப்போ இன்னொன்னு சொல்லலாம் இந்த கேள்வியோட பார்ட் பி என்னன்னா இன்டர்நெட்டில் ஒரு நூறு பேர் அசிங்கமாக திட்டுறாங்க அப்படின்னா நூறு பேர் தான் ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் அப்படின்னா நம்மளுக்குலாம் மில்லியன் கணக்கு தெரியும் நம்மளுக்கு லட்ச கணக்கு தான் தெரியும் ஸோ பதினேழு லட்சம் பேர் அப்படின்னு வச்சிக்கிட்டா பதினேழு லட்சம் பேரில் நூறு பேர் திட்டுறது சர்ச்சை கிடையாது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இன்டர்நெட்டில் என்ன அப்படின்னா இந்தியா லெட்ஸ் பிஹைன் வுட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா போர்ட்டல் இருக்குது அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கிடையாது ஃபீல்டில் போயிட்டு இருக்காங்க எங்களுக்கு இருக்காங்களேன்னு ஒரு நாளைக்கு பல் வேறு சொல்லலாம் இருந்தாலும் அவங்க எப்படி மோஸ்ட்லி நியூஸ் எடுப்பாங்கன்னா இந்த மாதிரி சர்ச்சை ஆனது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்கன்னா அதுக்கு கீழே அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் வெப்சைட் நிறையா போய் பார்ப்பாங்க சின்ன விஷயத்தையும் பெருசாகிறது வந்து இந்த ஆன்லைன் சினிமா போர்ட்டல்ஸ் இவங்களுக்கு வந்து கண்டென்ட் வேணுங்கிறதுனாலே ஒரு நாலு பேர் திட்டினாலே யா த்ரிஷாவா ஸ்டார்னிஸ்ட் அப்படின்னு வாங்க பார்த்தா மூணு பேர் த்ரிஷாவை திட்டிருப்பாங்க சரி அதே மாதிரி அரசியல் பொலிட்டிக்கல் கலந்து ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரணுன் இருந்தால் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு இது கேட்கும்போது வந்து பயங்கர நோஸ்டாலஜிக்காக இருக்குது ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து ஸ்கூல் பையனாக இருக்கும்போது அப்போ என்னன்னா பயங்கர பொலிட்டிக்கலி பயங்கர ஹீட்டடப் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது நான் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா எங்கிட்ட நிறையா பேசுவார் எங்கள் வீட்லேயே அவர் பேசுறதை கேட்குற ஒரே ஆள் நான் தான் ஸோ அப்போ வந்து முத்து படத்தில் வந்து மீனா அவங்களுக்கு சொல்கிற எல்லா டைலாக்குமே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அப்போ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக இருந்தால் இருந்த எதிர்கட்சியாக இருந்தாங்களா சீஃப் மினிஸ்டாக இருந்தால் ஞாபகம் இல்லை அதான் அவன் ஜெயலலிதா அவங்களுக்கு சொன்ன டைலாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா என்னை சொல்வார் மா ஏமா இப்படி இது பண்ணுறீங்க நான் பாட்டுக்கு என் வேலையை செய்கிறேன் சிவனே நான் அப்போல்லாம் வந்து என்னென்னா ஆறாவது படிக்கிற பையன் எனக்கே வந்து ஐ சூப்பர் இது அரசியல் அப்படிலாம் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அதே பாட்டில் வந்து சம்மந்தமான லவ் பாட்டாக தான் இருக்கும் அது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படத்தில் இந்த பாட்டு இருக்கும் என்ன கட்சி நம்ம கட்சி அந்த இது அவனை கட்சியெல்லாம் இனி நமக்கே எதுக்கு காலத்தின் கையில் இது வந்து நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது நடந்தது அப்புறம் நான் வந்து ஒரு லெவன்த்தோ ஏதோ படிக்கும்போது டுவெல்த்தோ படிக்கும் பாபா வந்தது அதுலேயுமே ரொமான்டிக் பாட்டு தான் இருக்குது பா பா கிச்சு கிச்சு தா அப்படி கேட்பாங்க உடனே நீங்கள் என்ன சொல்ல கிச்சு கிச்சு தரேன் தரமாட்டேன் தமிழ்நாடு தமிழ்நாடு என் உயிர்நாடு உயிர்நாடுன்னு வரும் ஸோ நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருவார் வந்து பின்னா தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் இது எப்படின்னா நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து என் மைண்டில் வந்து இது வந்து ரிஜிஸ்டர் ஆச்சு அதுக்கப்புறம் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் எதிர்பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து பதில் வந்து இதுதான் காலத்தின் கையில் அது இருக்குது இப்போ எனக்கு வந்து என்னென்னா அந்த நம்பிக்கை போயிடுச்சு காலம் வருமானலாம் தெரியல ஏன்னா ஆஸ் ஏ ட ட்ரூ சூப்பர் ஸ்டார் ஃபேன் நான் வந்து கபாலி படம் வரைக்கும் எப்போது அண்ணாமலையில் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் தளபதி சாரி தளபதியிலேருந்து கபாலி வரைக்கும் எங்கள் வீட்டில் என்ன ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வலம் கூட்டு போவாங்க அந்தளவுக்கு எங்கள் அம்மாவும் சூப்பர் ஸ்டார் ஃபேன் நானும் சூப்பர் ஸ்டார் ஃபேன் அரசியலுக்கு அவர் வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை ஏன்னா வந்து ஒரு காலத்தின் கையில் அது இருக்குன்னு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் கேட்டேன் இதுக்கப்புறம் இருந்தாலும் ரொம்ப உண்மையாக பார்க்க போனேன்னா என்னோடய ஃபாதர் இன்லா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ நாங்கள் வந்து அவரை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நினைப்போம் அஸ் அ ட்ரூ சூப்பர் ஸ்டார் ஃபேனா எனக்கு இப்போ அவர் வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அவர் வந்து இன்னும் நடிக்கிற படங்கள் வந்து நல்லா என்டர்டைன் பண்ணாமல் நடிக்கணும் இதான் என்னோட ஆசை அவர் அரசியல் வரணும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இப்போ இல்லை இன்கேஸ் வந்தாருன்னா இன்கேஸ் வந்தாருன்னா எனக்கு வர மாட்டேன்னா வர மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் என் கையில அது வந்து எப்பவுமே வரமாட்டேன்னு அவர் சொன்னதே கிடையாது ஸோ இப்போவும் வந்து வருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு படம் ஓரத்துக்கான நீங்கள் நினைக்கிறீங்க இல்ல நான் அப்படி நினைக்க மாட்டேன் சூப்பர் ஸ்டார் படம் வந்து இந்த தான் ஓடணும் அப்படின்ற இது வந்து கண்டிப்பாக ஓடுறதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த மாதிரிலாம் சர்ச்சை கிளப்பு அரசியல் பத்தி பேசுவார் இல்ல அரசியல் நீங்க வந்து இது வந்து ஒரு அப்கமிங் ஆக்டர் பத்தி சொல்லிருந்தீங்க அப்படின்னா ஒரு படம் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டன்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா நீங்க யார் பத்தி பேசுறீங்கன்னா ஒரு சூப்பர் அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்தியா ஃபுல்லா வந்து இந்தியா ஃபுல்லா பிரைம் டைம் நியூஸ் சேனல்ல ஒன் ஆர் டிபேட் நடக்குது ஒய் சூப்பர் ஸ்டார் வாட் ஃபினாமினன் ஷாருக் கான் கிட்டே இல்லாதது அமீர் கான் கிட்டே இல்லாதது என்ன இவர்கிட்ட இருக்குது அப்படின்ற அளவுக்கு டிபேட் நடக்கிற ஒரு மாபெரும் சூப்பர் ஸ்டார் ஸோ படம் ஒரு ஸ்டண்ட்டாக நினைக்க தெரில பட் ஆனால் வந்துட்டார்னா அப்படின்றதே நான் நைன்ட்டி நைன் மாட்டார் நைன் நைன் அவர் வரமாட்டார் ஏன்னா வந்து இதுதான் ரொம்ப நாளாக வந்து நான் பார்த்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் இன்றைக்கி என் பையனுக்கு வந்து நான் முத்து பார்த்த வயசாகுது என் பையனுக்கு இன்றைக்கி அஞ்சு வயசு ஆகிடுச்சி ஸோ இது இவ்வளோ பெரிய டிராவல் எனக்கு இருக்குது ஸோ எனக்கு என்னோட நம்பிக்கை என்னென்னா இல்லை வரமாட்டார் அப்படின்றது நீங்கள் அரசியல் கூறுவீங்க என்னங்க வீட்டுக்கு வரீங்களா சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி சிக்கன்லாம் பண்ணியிருக்கேன்ற மாதிரி கேட்குறீங்க இல்லை இது இது என்னென்னா ஒருத்தருக்கு வந்து எல்லா விஷயமும் சுற்றி நடக்கிறது வந்து ஒரு ஆர்வம் இருக்குது அதில் ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னா அவங்க அரசியலில் வந்து எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு கிடையாது ரெண்டு பாலிட்டிக்ஸ் இருக்குது ஒன்று எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் அது வந்து எலெக்ஷனில் நிற்கிறது இன்னைக்கு இப்போ நான் நான் அரசியலுக்கு வந்தது எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் வந்து நான் கவுன்சிலர் ஆகிட்டேன் எம்எல்ஏ ஆகிட்டேன் இல்லை வேறு ஏதாவது ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க என்ன யூஸ் இருக்குது இன்றைக்கி என்ன இப்போ கருணாஸ் வந்து எம்எல்ஏ கரெக்டாக தமிழ்நாடுக்கு ஏதாவது சேஞ்ச் வந்ததா இந்த செய்யணும்னு நினச்சா செஞ்சுருக்கலாம் இல்லை அப்படி கிடையாது நான் இப்போ ஜென்ரலாக சொல்ல இப்போ நாட் ஓன்லி இன் டூ நேம் சம்படி அவர் சினிமாவில் இருக்காருங்கிறனால சொன்னேன் நத்திங் அகேன்ஸ் கருணா சார் எனத்தேன் ஒரு தனி ஒரு ஆள் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார் அவர் வந்து இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் சகாயம் ஃபார் சிஎம் ஐஐஎஸ் அப்படின்னா அரவிந்த் சாமி ஃபார் சிஎம் ஆர்ஜே பாலாஜி ஃபார் சிஎம்ன்ற மாதிரி ஏதாவது அது கிண்டல் பண்ணுறதுக்கோ இல்லை சீரியஸாகவோ ட்வீட்லாம் போடுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு சிஎம் மாறுனா ஒரு ஸ்டேட் மாறுன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை சரி சிஎம் மாறிட்டாங்க அவங்க கீழே வந்து இருபத்தஞ்சாயிரம் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க வட்ட செயலாளர் வார்டு மெம்பரில் ஆரம்பித்து கவுன்சிலரில் ஆரம்பித்து எம்எல்ஏ எம்பி மினிஸ்டரு அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒன்றிய செயலாளர் அந்த மாதிரி இவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருபத்தஞ்சாயிரம் பேர் மினிமம் இருப்பாங்க ஸோ இந்த இருபத்தஞ்சாயிரம் பேர் மாறாத போது இருபத்தஞ்சாயிரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து கொள்ளடிச்சுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு ரவுடீசம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சிஎம் மாறினா ஸ்டேட் மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு சிஎம் மாறணும்னா சிஸ்டம் மாறணும் அந்த சிஸ்டம் மாறுறதுக்கு நிறையா பேர் வரணும் இப்போ நான் வண்டி வந்தேன்னா மாற்றம் வந்து ஒருத்தர் இருந்தே அப்படி தர இல்ல அது அந்த கிட்ட அந்த எனக்கு வந்து அந்த இது நான் மாற்றம் அப்படின்னா நான் எலெக்ஷன் என்ன மாறும் அப்படின்லாம் கிடையாது இப்போ வந்து எலெக்ஷன் அரசியலே பிடிக்காதுன்ற கிட்ட கூட நான் என்ன சொல்ல அரசியல் பிடிக்காதுன்னா ஓகே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுது ஐபிஎஸ் எக்ஸாம் எழுது ஆர்டிஓ ஆஃபீஸில் நீங்களும் நான் இந்த ரூமில் பத்து பேர் இருக்கோம் பத்து பேர் லஞ்சம் எத்தனை பேர் லஞ்சம் கொடுக்காமல் லைசன்ஸ் வாங்கியிருப்போன்னா பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் கேட்குறாங்களே இல்லைன்னா கொடுக்குமா அப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலைக்கு போ நான் வாங்கல இல்லை அதுதான் இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இப்போ நூறு ஒரு கிளாஸ் ரூமில் நூறு பசங்க இருக்காங்கன்னா நம்ம கை தூக்க சொன்னால் ரெண்டு பேர் கை தூக்குவாங்க பெருமையாக இருக்கும் பார்க்குறது அந்த ரெண்டு பேர் ஆனால் என்னென்னா மீதி தொண்ணூத்தெட்டு பேர் நம்மளாம் ஒரே நார்மல் ஒரு இடத்துல தான் வாங்கிந்துட்டு இருக்கோம் இப்போ நான் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளும் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ என்னென்னா எலெக்ஷனில் போய் நின்று ஒருத்தர் ஜெயிச்சு அதனால வந்துச்சு எனக்கு அது நம்பிக்கை இல்லை மொத்தமாக சிஸ்டம் மாறணும் நிறைய பேர் வரணும் எனக்கு ஆனால் வந்து ஒரு மெசஞ்சராக இருக்கிற வேலை தான் என்னோடய வேலை அப்படின்னு நான் பார்க்குறேன்னா என்னோடய ஒரு வாட்டி வேறு ஒரு இங்கிலீஷ் மேகசினில் வந்து அவுட்லுக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க என்னை பற்றி அதில் அவங்க வந்து ஹெட்லைனாக ஃபர்ஸ்ட் பேஜ் ஆர்டிக்கல் அது ஃப்ரெண்ட் யோ மீட்யோ ஃப்ரெண்ட்லி நைபர்வுட் சூப்பர் ஹீரோ அப்படி போட்டிருந்தாங்க அது வந்து ஸ்பைடர் மேனோடது எனக்கு வந்து என் வேலை தான் தோணும் நான் நான் ஏன்னா இப்போ வந்து உங்களை பார்க்கறதுக்கு வந்து நான் தான் வந்தேன் ஸோ நான் வரும்போது அந்த ஓலா டிரைவர் ஊபர் டிரைவர்கிட்ட பேசுவேன் அந்த பையன் வந்து போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இப்போது காசு சம்பா அதாவது சேர்த்து வச்சு வீட்டுக்கு கொடுக்குறதுக்காக ஓட்ட வந்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து எல்லாரு கூடயும் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அண்ட் இது இப்போ நான் ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா நான் ஏதோ ஒரு மேலே இப்போ வேறு ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு என்னை எம்பி பார்க்குறது எனக்கு பிடிக்காது நம்ம கூட இருக்கிற பையன் அப்படின்னு நான் பார்க்கறதுனால தான் நான் சொல்கிறது வந்து நிறைய பசங்க கேட்கறாங்க ஸோ நான் நிறையா காலேஜ் போவேன் நிறைய பேர் கிட்ட போய் பேசுவேன் ஸோ எனக்கு வந்து க ஒரு கேப்டலிஸ்டா இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம் இப்போ ஃப்யூச்சர்ல வந்து எல்லாமே மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் ஃபியூச்சர்ல இன்னும் நீங்கள் நிறைய செய்ய போறீங்க இன்னும் நிறைய சூச்சல் பண்றப்ப ஒவ்வொருத்தரும் உங்களை ரஜினி புல் பண்ணுற மாதிரி உங்களையும் புல் பண்ணிட்டே தானே இருப்பாங்க நீ அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வரணும் அப்படி ஜல்லிக்கட்டில் வந்து அதுதான் ஜல்லிக்கட்டுல என்ன ஆச்சுன்னா சென்னை வரும் ஜல்லிக்கட்டு தொடர்ச்சி சென்னை ஃப்ளிட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சென்னை ஃப்ளிட் வந்து என்னால் வீட்டில் உட்காந்து வெறும் ட்வீட் போடுற மாதிரி இருக்க முடியல ரொம்ப கில்ட்டியா இருந்தது ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கார் வச்சு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போய்ட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஐம்பது பசங்க ஆல்ரெடி நின்றுருக்கிறானுங்க ஏதாவது பண்ணலாம் வாங்கினான்னாலும் போது திருப்பி வீட்டுக்கு போக முல்ல ஸோ அதில் ஆரம்பிச்சது தான் அதாவது ஒரு எமோஷனலாக ஒரு ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அது பிளான் பண்ணி இதை பண்ணணும் இது பண்ணால் இப்படி ஆகும்லாம் யோசிச்சதே கிடையாது அது முதல் நாள் ஆரம்பிச்சது ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் ஆரம்பிச்சது பத்து நாள் ஆச்சு இன்றைக்கி ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு நாங்கள் வேலை பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ அருண் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இஎஃப்ஐ அப்படின்ற ஒரு குரூப் வச்சு ஒரு இருக்கார் உங்களுக்கு ஆனந்த வீடு தெரிஞ்சிருக்காங்க அருண் அருண் கிருஷ்ணமூர்த்தி இப்போ அவரோட சேர்ந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அறுபது ஏரி குளங்களை தூர்வாடுறோம் ஸோ இப்போ விவசாய பிரச்சனை ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு நாள் ட்வீட் போடுறது அதோட நிற்காது ஸோ விவசாய பகுதிகளில் இருக்கிற குளம் குட்டை ஏரி நீர்நிலையில எங்களால எவ்வளவு முடியுமோ அறுபது கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி அங்க இருக்கிற கலெக்டர் தாசில்தாரோட ஒத்துழைப்போட அதை பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு நாள் ஆரம்பிச்சு ஒரே ஒரு செகண்ட் அந்த இன்ஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சது இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு ஸோ பிளான் பண்ணல இப்போ இந்த ஜல்லிக்கட்டுலேயுமே என்ன அப்படின்னா என்கிட்ட லாஸ்ட் ஒன் இயராக என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா வந்து எனக்கு தெரியாது நான் வந்து மெட்ராஸ்லேயே வளர்ந்து பிறந்து பையன் நான் ஒரு வாட்டி கூட ஜல்லிக்கட்டு நேரில் பார்த்ததில்லை தான் பார்த்து நான் தான் சொன்னேன் எனக்கு தெரியாதுங்க இதை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுட்டு பதில் சொல்கிறேன் இது என்ன அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியாது என்ன டிவியில் பார்க்குற வைக்கலாம் நம்ம நாட்டாம் படத்தில் பார்த்துருப்போம் அது மாதிரி நிறைய கிராமத்து படங்களை பார்த்துருக்கோம் எனக்கு தெரிஞ்ச ஜல்லிக்கட்டு தான் ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் பற்றி தெரிய ஆரம்பிக்கும்போது தான் எதேச்சியாக அந்த இந்தியா டுடே அந்த கான்க்ளேவில் வந்து பெண்களை பற்றி பேச கூப்பிட்டாங்க கரெக்டாக லைவ் போகிறதுக்கு ஒரு டூ செகண்ட்ஸ் முன்னாடி டாப்பிக்கை மாற்றி ஜல்லிக்கட்டு பற்றி கேட்டாங்க ஸோ கிரண்பேடி அப்படின்ற ஒருத்தங்களுக்கு தமிழ்நாடு பற்றி தமிழ் கல்ச்சர் பற்றி எதுவுமே தெரியாமல் அந்த நேரத்தில் சொல்லும்போது பதில் சொல்கிற மாதிரி ஆகிடுச்சு நான் பிளான் பாரு இன்றைக்கி கிரண்பேடி அப்போ அந்த மாதிரிலாம் யோசிச்சதே கிடையாது அந்த நேரத்தில் ஒன்று கேட்டாங்க நான் ஒரு பதில் சொன்னேன் அது வந்து இவ்வளோ பெருசாலாம் ஆகும்னு தெரியாது பட் என்ன அப்படின்னா எனக்கு கரெக்டாக விஷயம் தெரிகிற நேரத்தில் இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளே அதுக்கப்புறம் நாள் தான் நடுவில் தான் ஆனந்த வீடன் அவார்ட்ஸ் நடந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசனால பேசினாங்க ஒரு அதுலேருந்து ஒரு டூ த்ரீ டேஸில் எல்லாம் கூட்டிட்டாங்க ஸோ என்னென்னா அந்த ஸ்பிரிட்டு தான் அகேன் எல்லா பசங்களும் எல்லா ம மக்களும் ஒரே விஷயத்துக்காக ஒரு காமன் காஸ்க்காக என்றைக்கு வந்து ரோட்டில் நின்றுருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நின்னதே கிடையாது நீங்களும் பார்த்துருக்க மாட்டிங்க நானும் பார்த்துருக்க மாட்டேன் ஸோ எனக்கு அந்த ஸ்பிரிட் தான் என்னை உள்ளே இழுத்துச்சு உள்ளே மெரினா பீச்சில் வந்து பாலாஜி வந்து தூண்டி விடுற மாதிரி பேசினார்னாங்க பயணமாக இல்லை என்ன எதுக்கு தூண்டி விட நீங்கள் வந்து நான் எல்லோரையும் வந்து வாங்க எல்லாம் விபச்சாரம் பண்ணலாம் அப்படி தூண்டி விட்டேன்னா தப்பு வாங்க எல்லோரும் நம்ம பிளான் போட்டு திருடலாம் நம்மலாம் திருடி நம்ம வந்து பெரிய ஆளாகிடலாம் இல்லை நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஏதாவது தப்பு நடந்ததுன்னா ரோட்டில் நிற்க வச்சு கேள்வி கேளு அரசியலுக்கு வரணுன்னா வா இதில் எது தப்பு இந்த தூண்டி விட்டால் என்ன தப்பு நான் மெசஞ்சராக இருக்கணும் கேட்டலிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இதுதான் என்னோடய வேலை ஏன் இதை பேசுனா அந்த இடத்துல ஏன் பேசுனேன்னா உங்கள் முன்னாடி ரெண்டு லட்சம் பேர் அப்படியே பயங்கர ஸ்பிரிட்டடாக இருக்காங்க நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கோவம் இருக்குது என் தங்கச்சிக்கு ஸ்கூலில் சீட்டை கிடைக்கல எனக்கு சீட்டு கிடைக்கல எனக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லை நான் என் வாழ்க்கையில் நூற்றி ஐம்பது வாட்டி லஞ்சம் கொடுத்துருப்பேன் ஏன்னா வேறு வழி இல்லை கேட்குறானுங்க சரி ஒரு மிடில் கிளாஸெலாம் இருக்கிறதுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் ஸோ இந்த கோவம் தான் ஒரு மேடையில் ஒரு ரெண்டு லட்சம் பசங்க முன்னாடி இருக்கும்போது வந்தது அந்த கோவத்தில் இப்போ வரைக்கும் எனக்கு ரிக்ரெட்டே இல்லை எங்கே ரெக்ரெட்னால் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நூறு பேர் வந்து பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய டைரக்டர்ஸ் அரசியல்ல இருக்கிற பெரிய தலைவர்கள் ஐ பி எஸ் ஆபிஸ் இவங்க எல்லாம் போன் பண்ணி தம்பி இதை சொல்லுங்க தம்பி இப்படி சொல்லுங்க இதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க இதை அப்படி எடுத்துட்டு போங்க இது இப்படி எடுத்துட்டு போகும்போது அங்கதான் வந்து நிறைய பேர் என்ன அவங்க தாட்ட பேச வச்சுட்டாங்க அப்ப நீங்க அதுக்கு அது அவங்களோட இதுக்கு உள்ளாகிட்டீங்களா இல்லை எனக்கு குழப்பிடுச்சு எனக்கு நான் வந்து என்னென்னா ஒரு முப்பது வயசு பையனுக்கு இவ்வளோ பேர் பேசுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்க நான் எதிர்பார்க்காத விஷயம் நீங்கள் இப்போ நான் ஒரு நடிகர் பேர் சொல்கிறேன்னா ஐயோ அவரா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களே பொலிட்டீஷியன் யார் நடிகர் கேட்கல பொலிட்டீஷன் யார் இல்லை எனக்கு கிசு மாதிரி சொல்ல வேண்டாம் நிறையா தலைவர்கள் பேசினாங்க நிறைய பேர் பேசினாங்க ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்ல சொன்னாங்க எல்லா கட்சியிலேருந்து பேசினாங்க நிறைய எல்லா சைட்லேருந்து பேசினா திமுக அதிமுக பாஜக இங்கே மொத்தமே இருக்கிறது ஒரு பதினஞ்சு கட்சி அப்படின்னா பதினஞ்சு கட்சியில் மெஜாரிட்டி ஆஃப் எல்லா கட்சியிலேருந்து பேசினாங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து என்ன போய் சொல்லணும்னா இது முடிஞ்சிடுச்சு நம்ம என்ன கேட்டோம் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு கேட்டோம் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து நடத்துகிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ரைம் மினிஸ்டர் வாக்கு வாக்கு கொடுத்துட்டாரு கவர்னரும் வந்து இது பண்ண மசோதா நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இது முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போங்க இது இப்போ நம்ம சந்தோஷமாக ஹைஃபைனு கொடுத்து செலிப்ரேட் பண்ணி வீட்டுக்கு போனால் தான் அடுத்த வாட்டி ஓ அம்மாவும் என் அம்மாவும் அனுப்புவாங்க ஏதாவது ஒன்று தப்பாக முடிஞ்சதுன்னா அனுப்ப மாட்டாங்கன்னு எனக்கு சொல்லணும் ஆனால் என்னால் சொல்ல முடியல கிளியராக வந்து ஏன் அப்படின்னா வந்து இதே நூறு பேர் இந்த ட்விட்டரில் திட்டுறாங்க இதே மாதிரி பேஸ்புக் ட்விட்டர் ஃபுல்லா வந்து யாரெல்லாம் வந்து இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல வராங்களோ தான் அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று ஒரு நூறு பேரோட தாட் என் மைண்ட்ல போயிட்டு இருக்கு ஒருத்த முடிஞ்சதுன்னு சொல்ல சொல்றான் இன்னொருத்த முடியாதுன்னு சொல்ல சொல்றான் இன்னொன்று இதை நீ சொல்லவே சொல்லாத வாயம் மூடுன்றான் இன்னொருத்த வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னா நீங்க ஒதுங்கிக்கோங்க யாரையும் போ சொல்ற அதிகாரம் உங்களுக்கு கிடையாதுன்றாங்க இது எல்லாத்தையும் யாரையுமே மீட் பண்ணல எனக்கு சிவசேதா நீதிபதியோ இல்லைனா அதில் இருந்து லாரன்ஸோ இப்பாப் தமிழாவோ இல்லைன்னா வேறு யாராவது பேர்கள் நீங்கள் சொன்னால் என்ன யாரையும் போய் சந்திக்கலை நான் போனதெல்லாம் வந்து சென்னை இல்லை கோயம்புத்தூரில் காங்கேயமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தான் போய் பார்த்தேனா பேசினேன் நான் பார்த்தேன்னா கூட தம்பி சூப்பர் இதுக்கப்புறம் அதெல்லாம் பிளான்லாம் எதுவும் போடல பேசினேன் ஒரு ஸ்பிரிட் இருந்தது அந்த ஸ்பிரிட்டை மொபிலைஸ் பண்ணுற வேலை தான் நான் பண்ணினேன் வேறு எதுவுமே பண்ணலை அந்த நேஷனல் மீடியாவிலேருந்து இதை வந்து சின்னதாக ஒரு போராட்டம் ஏதோ பத்து பேர் வந்து போராடுறாங்கன்னு காமிச்சும்போது என்னால் பேச முடியுது இது போராட்டம் கிடையாது இது ஒரு மாபெரும் மூமெண்ட் அப்படின்றத ஹைலைட் பண்ணுற ஒரு வேலை தான் நான் பண்ணேன் ஒரு கேட்டலிஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு பத்து ஊருக்கு போயிட்டு பேசுகிற வேலை தான் நான் பண்ணேன் ஆனால் ஏங்கிட்ட பேசினவங்களாம் மெரட்டெல்லாம் பேசலை தம்பி இதை சொன்னால் கேட்பாங்க இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு போது எனக்கு வந்து நான் என்ன நான் சொல்ல நினச்சது எப்படி சொல்லிட்டேன்னா எனக்கு இது முடிஞ்சிருச்சு உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு போங்க முடியலன்னா நீங்கள் உங்களை யாரும் சொல்ல முடியாது இந்த மா ஏன்னா இந்த மாதிரி பேசுகிற ஆள் கிடையாதுன்னா ஸோ எனக்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப கில்ட்டியாக இருந்தது ரொம்ப குழம்பிட்டோம் கடைசி நாள் வந்து இந்த அடிதடிலாம் போலீஸ் வந்து பண்ணும்போது காலைல நான் மெரினா பீச் போனேன் உள்ளே ஊரில் பதட்டத்தில் வீட்டுக்கு வரேன் இதே ஆளுங்கெலாம் வந்து என்ன பண்ணுறீங்க போங்க எதா பண்ணுங்கள் இது பண்ணுங்கண்ணா இல்லைங்க எனக்கு நான் மூணு நாளாக அதான் சொல்லியிருந்தேன் இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் பெரிய ஆளுங்க நீங்களாக என்னங்க சொல்கிறீங்களே நீங்கள் பண்ணுங்கன்னு ஒரு பெரிய ஆள் கிட்டே சொன்னோம் ரொம்ப பெரிய ஆள் நீங்கள் இதை பண்ணுங்களேன் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் முப்பது வருஷம் முன்னாடியே பண்ணியிருப்பேனே நீங்கள் தான் பண்ணணும் இதை அப்படின்னு எல்லாருமே என்ன அப்படின்னா ஒரு சேஃபான இடத்துக்குள்ளே இருந்துட்டு தே வாண்டட் டு ப்ளே அண்ட் நம்மளை சுற்றி அவ்வளோ கேவச இருக்கும்போது எனக்கு சொல்ல நினச்சது நான் சொல்லியிருந்தேன்னா இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கலாம் சான்சஸ் இருந்தது நான் ஒரு காலேஜ் கோயம்புத்தூரில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் போனேன் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் இருந்தாங்க அந்த காலேஜில் அந்த மொத்த காலேஜ் இது அந்த காலேஜோட கரஸ்பாண்ட் வந்து எங்கிட்ட ஸ்டேஜில் சொல்கிறார் அன்றைக்கி நீங்கள் நைட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு ஆனால் உங்களை போக சொல்கிற உரிமை இல்லைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதை பார்த்து நாங்கள் மொத்த காலேஜும் கிளம்பி உள்ளே போயிட்டோம் நான் ரொம்ப குழம்பி தெளிவே இல்லாமல் போட்ட ஒரு வீடியோ அதுவே கேட்டு போனாங்க அப்படின்னா தெளிவாக முடிஞ்சிருச்சுடா வாடா செலிப்ரேட் பண்ணிட்டே போகலாம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணி போயிருந்தோம்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் வந்து பயம் வந்திருக்கும் எதாவது ஒன்றுனா இனிமேல் ரோட்டுக்கு வந்து கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு விட்டுருக்க மக்கள் மொத்தமாக எதாவது ஒன்றா கேட்பாங்க ஸோ ஆனால் இந்த அடிதடி நடந்து இப்படி தப்பான விதத்தில் இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு இது டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் ஜான்வரி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கே ஆந்திராவில் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும்னு பசங்க போடானு பதினஞ்சு நிமிஷத்தில் அடிச்சு அமுச்சிட்டானுங்க ஏன்னா இவங்களை ஒன்று கூட விட்டா இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முடிஞ்சிருக்கலாம் நான் வந்து குழம்புலனா கரெக்டாக முடிச்சிருக்கலாமோ இல்லைனா ஏதாவது ஒரு விதத்தில் இது ஹெல்ப் பண்ணிருக்கலாமா இது நடக்காம அசம்பாவிதம் நடக்காமன்ற எனக்கு ஒரு கில்ட் இருந்தது ஆனால் எனக்கு இதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் தோணும் நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேவலமான அப்படின்னா அந்த வீடியோ வந்து பதட்டத்தில் போட்ட வீடியோ ஐயோ யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போகணுமேனு சொல்லிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எல்லாம் பத்திரமா இருங்கடான்னு சொன்னது வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்றது ஒன்று எடுத்துக்கிட்டானுங்க யார் எடுத்துக்கிட்டான்னு திருப்பி பார்த்தா இதே நூறு ஐடி இதே இரநூறு ஐடி ஆரம்பித்தாங்க எனக்கு நான் இவங்களுக்குலாம் பதில் சொல்லணுன்னே கிடையாது இவங்க யார் இவங்களாம் சொந்த மூஞ்சிக்கூட போகிற தைரியம் இல்லாதவங்க ஸோ நான் பதிலே சொல்லலை